வணக்கம். இது திருநாய்க்குட்டிகளுக்கான சின்ன பதிவு. நான் தெருவில் பார்த்த அந்த நாய்க்குட்டிகள் வந்து ரொம்ப அழகான நாய்க்குட்டி. இந்த வெள்ளை நாய்க்குட்டி வந்து மேல், அந்த கருப்பு வந்து ஃபீமேலு. நல்ல ஹெல்த்தியான நல்ல நாய்க்குட்டி. அந்த கருப்பு பார்த்திங்கன்னா ஃபீமேல் டாபர்மேன் நாய்க்குள்ளே எல்லா மார்க்கிங் பக்காவாக இருக்குது. ஸ்கின் கோட் கூட நல்லாயிருக்கு, நல்ல ஹெல்த்தியாக இருக்குது. ரோட்டில் பார்த்த நாய்க்குட்டிகள் நம்ம பாருங்கள், அழகாக வந்து ஊரா விட்டு மண்ணில் வந்து சேட்டை பண்ணி விளாண்டுக்கிட்டு இருந்தது ரெண்டும். அதாவது இந்த நாய்க்குட்டிகளை பார்க்கும்போது எதுவுமே இல்லை. இந்த தெருவில் மெயின் ரோட்டில் பக்கத்துலேயே சோஷியலைசேஷன் ஆகி தெருவோட்டுக்கு போகாமலே ஓரமாக விளாண்டுக்கிட்டு இருக்குங்க. ரொம்ப கான்சியஸாக இருக்குங்க. நல்ல ஹெல்த்தியாக பார்க்க, நல்ல ஆக்டிவாக, நல்ல நாய்க்குட்டியாக இருக்குது. ஸோ இந்த நாய்க்குட்டிகளோட அழைச்சிட்டு போய் நம்ம வந்து மருந்து எதுவுமே கொடுக்காம சாப்பாடு மட்டும் மூணு வேளை கொடுத்தீங்கனாலே மினிமம் நம்ம கூட ஒரு 10 வருஷமாச்சும் இங்கே இருக்கும். நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள நல்ல அழகான நாய்க்குட்டிகள், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்குது, நல்ல பார்க்குறப்போ நல்ல என்ன சொல்கிறது ஆக்டிவாக சைஸாக உடம்பு பார்த்திங்கன்னா திருநாய்க்குட்டிகள் தான். யார் சாப்பாடு போகிறான்னு தெரியல, நல்லா இருக்குது. நான் 2 நாள் பார்த்துக்கிட்டு இருந்தேன், பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனமாக அது வந்து மண்ணை நோண்டி விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு, ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி நாய்க்குட்டிகளை நம்ம பார்த்தா எடுத்து நம்ம 3 வேளை சாப்பாடு மட்டும் போட்டால் போதும், அது எல்லாமே அந்தளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி தெரியுது. நாய் பார்க்கும்பொழுதே அது குவாலிட்டியாக நல்ல ஒரு அழகாக இருக்குது. அதுக்காக தான் சும்மா எடுத்தேன். நன்றி, வணக்கம். இந்த இடம் வந்து தூத்துக்குடி.